ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காலையில் பாருங்க, எந்த டீ எல்லாம் குடிச்சிட்டு நல்ல பால்கனியில் காத்தடிச்சிட்டு இருந்தது, ப்ளஸ் அந்த சைம்ஸோட சத்தமும் கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்ததா, கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே டைம் பாஸ் பண்ணியாச்சு. ஸோ நைட்டு வந்து பாத்திரம் லோட் பண்ணியிருந்தேன், அதை வந்து இப்போ டிஷ் வாஷர்லேருந்து எடுத்து வச்சுட்டு பாக்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஏற்கனவே கொஞ்சம் பாத்திரம் டீ போடுறதுக்கெல்லாம் ஹஸ்பண்ட் முதல்ல எடுத்துட்டார் போல், அதுக்குள்ளே இருந்து பாக்கி இருக்கிறத வந்து இப்போ நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட டெய்லியுமே போட்டுடுறது, ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது பார்த்தீங்களா, வேலை பார்க்க முடியல. எனக்கு வந்து ஒரு லோடு தான் வரும், காலையிலேருந்து சேர சேர அப்படியே உள்ளே போட்டுருவேன். ராத்திரி ஒரு தடவை தூங்கிறதுக்கு முன்னாடி போட்டு விட்டுட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டேக்கு எனக்கு சரியாக இருக்கும். ஏன்னா கையில் கழுவ வேண்டிய பாத்திரம் அப்பப்போ கழுவிடுவேன், மிஷினில் போட வேண்டியதை போட்டுருவேன். நல்லா பளபளன்னு தான் இருக்குது பாருங்கள். டீ பாத்திரம்லாம் லைட்டாக நான் உள்ளே தேய்ச்சிட்டு தான் போடுவேன், இல்லைன்னா போகாது இந்த மிஷினில். மற்றபடி பாருங்களேன், எல்லாமே நல்லா பளபளன்னு தான் இருக்கும். கண்ணாடி எவர் சில்வர் பாத்திரம்லாம் நல்லா க்ளீனாகவே வந்துடும், ஏன்னா சூடு தண்ணி போட்டு அலசுது பார்த்தீங்களா, அதனால் நல்லாவே இருக்கும். நான் வந்து டேப்லெட் தான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு. ஸோ அப்படியே கையோட கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதையும் தொடச்சி விட்டுருவேன், ஏன்னா அடுத்து சமையல் ஆரம்பித்தேன் அப்படின்னா திருப்ப சேர்ற பாத்திரம்லாம் அதுக்குள்ளே போட்டுருவேன். அது வரைக்கும் சரி, தண்ணியாக இருந்ததுன்னா மூடுறப்ப அடியிலலாம் தண்ணி வடியும், அதனால் ஒரு தடவை தொடச்சிட்டு அப்படியே டெய்லி மெயின்டெனன்ஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் பார்த்திங்களா, அதனால் தொடச்சி விட்டுறது. ஸோ இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து கடை கடைன்னு அடுக்கிடுறேன். ஸோ இப்போ மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தார் காலையிலேயே ஹஸ்பண்ட், அதனால் உட்காந்து அதுக்கு சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபேன் போடல பாருங்கள், நல்லா காற்று அடிக்குது. காலையில் கிட்டத்தட்ட 11 மணி வரைக்கும் நல்லா காற்று இருக்கும். சிட்டு பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்டுட்டு இருந்தான், அதனால் அவனுக்கு வந்து ஹஸ்பண்ட் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ பாருங்கள், சாப்பிட்டுட்ருக்கான் சிட்டு. டெட்டு கேட்கல, மட்டன் வாசனை அப்போயிலேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு, அதனால் சரி வேக வச்சதுக்கப்புறமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னும் சாப்பாடு கொடுக்கல. சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். செட்டிநாடு ஸ்டைலில் மட்டன் குழம்பு பண்ண போகிறேன், அதுக்கு தான் சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயத்துக்கு மேலே உரிச்சிருக்கேன். அதே மாதிரி வெள்ளைப்பூடு ஜிஞ்சரும் வந்து மிக்சிலே க்ரஷ் பண்ணிக்கலான்னு. ஸோ பாருங்களேன், நல்லா காற்று அடிச்சிட்ருக்கு பாருங்கள். சித்து சாப்பிட்டுட்டு வந்து படுத்திருக்கான், அவன் வந்து என்னடா போட்டாலும் சாப்பிட மாட்டான் அவன், முட்டை பெடிகிரி பிடிக்காது டெட்டுக்கு, அதனால் அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்கான் நமக்கு எப்படா மட்டன் தருவாங்க அப்படின்ட்டு. வாங்கிட்டு வந்து அலசி வச்சதுலேருந்தே சுற்றிட்டு இருக்கான், இல்லைன்னா கட்டில் கடியில் படுத்திருப்பான். இன்றைக்கி பாருங்கள் உஷாராக இருக்கான். சாதம் வச்சுட்டேன் நான். ஸோ குழம்புக்கு முதல்ல கூட்டி வச்சிடலாம் அப்படின்னு மட்டன் கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேங்காய் 1/4 கப் எடுத்திருக்கேன், அதுக்கு கூட கொஞ்சமாக 1 டீஸ்பூன் சோம்பும் 1 டீஸ்பூன் கசகசாவும் சேர்த்து அதையுமே கூட பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் சேர்க்காமையும் செய்யலாம், தேங்காய் சேர்த்து செஞ்சோன்னா கொஞ்சம் குருமா மாதிரி நல்லாயிருக்கும், அதனால் தேங்காய் சேர்த்து செய்கிறேன் நான். இதே ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு தேங்காய் சேர்க்காமையும் விட்டுடலாம், அதுவுமே கூட நல்லா காரசாரமாக நல்லா தான் இருக்கும். ஸோ தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். ஒரு தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓ, உப்பு காலி ஆகிடுச்சு, ஸோ அதையும் ஃபில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ப்ரெஷர் பேனில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன், ஓப்பன் பேன் மெத்தடில் கூட பண்ணலாம், கொஞ்சம் டைம் எடுக்கும், ஸ்லோ குக்கிங்கில் நல்லாவே இருக்கும் அதுவும். ஸோ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் நட்சத்திரப்பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். 1 பிரிஞ்சி இலையுமே கூட சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துட்டு 1 சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயமே கூட கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்க போகிறேன். ஃபுல்லுமே கூட நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தே கூட செஞ்சிடலாம், நான் கொஞ்சம் பழைய சாதத்துக்கு இதுலேருந்து எடுத்துட்டேன்னா அதனால் 1 பல்லாரி வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். அங்கே சின்ன பர்னரில் ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பெரிய பர்னருக்கு மாற்றிட்டேன். இந்த பக்கம் காற்று அடிக்கிறனால பெரிய பர்னரும் பார்த்தீங்கன்னா மேலே நெருப்பு படுற மாதிரி இருக்கும், அதனால தான் அதில் வச்சுருந்தேன், ஆனால் அதில் ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எடுத்து மாற்றி வச்சுட்டேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருந்தேன், மிக்சியில் தான் இது பண்ணியிருந்தேன், கொஞ்சம் ரொம்ப மையாக அரைக்காமல் அதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருந்தா நல்லா பெரிய சைஸ் தக்காளி, சின்ன தக்காளினா 2 சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூட மட்டன் சேர்த்துடலாம். மட்டனுமே கூட பார்த்திங்கன்னா சேர்த்துட்டு நல்லா 2-3 நிமிஷம் மட்டன் வந்து நல்லா அதுலேருந்து தண்ணி விடுற அளவுக்கு வதக்கிடணும், அப்போ தான் நல்லா வேகும் நமக்கு. 300 கிராம் மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் இன்னும் ஒரு பால்கனியில் தான் உட்காந்துட்ருக்காரு, நல்லா காற்று அடிக்குது. ஸோ இப்போது 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். மசாலா தூள் பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், குழம்பு மிளகாத்தூள், பெப்பர் பொடி, மட்டன் மசாலா கொஞ்சம் இருக்குது என்கிட்ட இருக்குமே, அதுவும் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து இது பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கவுச்சி வாடை அடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பெப்பர் பொடியுமே கூட சேர்த்துப்பேன். ஸோ மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷம்
வதக்கிடணும். நல்ல காற்று அடிச்சிட்ருக்கு, பின்னாடியே அந்த சைன்ஸ் சத்தமே கேட்குறது ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போது மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு விசில் போட்டு, ஒரு விசில் வந்ததும் நல்லா சிம்மில் ஒரு 10-15 நிமிஷம் வச்சு விட்டுருவேன். ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா தான் அடுப்பு சிம்மில் வைப்பேன். ஸோ மூடி போட்டு விசில் போட்டுடலாம். இப்போ வந்து சின்ன பர்னருக்கு மாற்றிட போகிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆச்சுன்னா மட்டன்லாம் வந்து நல்லாயிருக்கும். வெயிட் போட்டுடலாம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா தான் அடுப்பு சிம்மில் வைக்கணும். ஸோ அதுக்குள்ளே இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பழைய சாதம் தான். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தயிர், உப்பு போட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டு டம்ளரில் ஊற்றி ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. ஸோ அடிக்கிற வெயிலுக்கு இந்த பழங்கஞ்சி ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது குடித்தா நல்லா தான் இருக்குது. உடம்பு ஹீட் இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாதம் வச்சு இந்த மாதிரி ஒரு டைம் அது சாப்பிட்றது. ஒரு விசில் வந்துச்சு, இதை வந்து பொசுங்களை வச்சு விட்டுற போகிறேன். டேபிள் கிளாத் மாற்றி 4-5 நாள் கூட ஆகல பாருங்கள். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க மாதிரி அழுக்கு பண்ணிடுவார். மாற்றின அன்றைக்கே டீ சிந்திட்டார். இது புதுசாக இருந்தப்பயே வாழைப்பூ க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கரை பண்ணி வச்சுட்டார். இந்த மஞ்சள் இது பார்த்திங்கன்னா கன்றாவியாக தான் இருக்குது. ஸோ ஒரு 4-5 நாள் தான் ஆச்சு, ஆனால் பார்க்கவே சைக்கிளை. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மிஷின் ஏற்கனவே துணியெல்லாம் லோட் பண்ணிட்டேன். சரி இதையும் சேர்த்து துவச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஷீட் வந்து மாற்றிட்டுருக்கேன். சொன்னால் கிண்டல் பண்ணுவார், டெய்லி துடைக்கிறேன் அழுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ பேசாமல் காலை தூக்கி தலையில் வச்சுக்குவா அப்படின்னு கேட்பார் கிண்டல் பண்ணுறதுக்கு. சரி என்ன பண்ணுறது, நம்ம தான் கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கணும். 1-4 தடவை சொல்லிட்டோன்னா கோவம் வேறு வந்துடும். சரி அதனால் இந்த மிஷின் தானே துவைக்குது, அதனால் ஏற்கனவே துணி லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இதையும் போட்டுட்டு மிஷின் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு. வேலை முடிஞ்சது அப்படின்னா துணியும் காய போட்டுடலாம். ஸோ அதாவது இந்த வீடியோ எடுத்தது முந்தின நாள் இல்லையா, இப்போ வர்ற அன்னைக்கு இன்றைக்கி எலெக்ஷன். ஸோ எல்லோரும் கட்டாயமாக போய் ஓட்டு போடுங்க, ஓட்டு போடாமலாம் இருக்காதிங்க. கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி கஷ்டப்படாமல் போய் ஓட்டு போட்டுருங்க. ஸோ ஓட்டு போடுறதுமே கூட உங்கள் ஏரியாவில் யார் நல்லது பண்ணுவாங்கன்னு தோணுதோ அந்த மாதிரி ஆளை பார்த்து ஓட்டு போடுங்க. ஸோ மசாலா எல்லாம் கொஞ்சம் காலி ஆகிடுச்சு, அதனால் பாட்டிலெல்லாம் இது பாருங்கள் மிஷினில் லோட் பண்ணிட்டேன். இப்போ வரைக்கும் சேர்ந்த பாத்திரம் கீழே இடம் இருக்குது, இது கிட்டத்தட்ட நைட் வரைக்கும் தான் ஃபில் ஆகும். நைட்டு வந்து போட்டு விடணும், அதனால் அப்பப்போ சேர்றது அப்பப்போ அதில் போட்டுடுறது. ஸோ இது ஆஃப் பண்ணி ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு, எடுத்துகிட்டு தேங்காய் சேர்க்கணும். ஸோ குழம்பு பாருங்களேன், தேங்காய் சேர்க்காமையே சூப்பராக தான் இருக்கும். உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னா இப்படியே ஜஸ்ட் 1-2 நிமிஷம் ஆன் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்றலாம். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் இப்படி சாப்பிட்டாலுமே. நான் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை சேர்க்க போகிறேன். ஸோ தேங்காய் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கணும் சிம்மிலே வச்சுட்டு. தேங்காய் சேர்த்தனால உப்பு அநேகமாக தேவைப்படும். ஸோ செக் பண்ணிவிட்டு அதுவுமே கூட தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். ஸோ டேஸ்ட் பார்த்தேன், உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நிறைய பேர் எங்கிட்ட கேட்பீங்க நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்களான்னு. இந்த குழம்பு மட்டும் ஊற்றிப்பேன், ஏன்னா எங்கள் அம்மா வந்து நான்வெஜ் சமைச்சதே கிடையாது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் கற்றுருக்கேன், அதனால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டெல்லாம் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன், பீஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் கிரேவி மட்டும் எடுத்துப்பேன். அதனால தான் பாருங்கள் எனக்குன்னு முட்டை வேக வச்சது அதில் போட்டிருக்கேன். ஸோ கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் டைலாக் அடித்தா கிண்டல் பண்ணுவாங்க, அதனால தான் சொல்கிறது கிடையாது வெஜிடேரியன் அப்படின்னு முட்டையாக சொல்லிட்டு விட்டுறது. ஸோ நல்லா தலை தலைன்னு கொதிச்சிட்ருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது வந்து நான் போட்டுட்டு அப்புறம் போய் உள்ளே போயிட்டேன், ஹஸ்பண்ட் எப்போ போட்டு சாப்பிட்டாருன்னு தெரியல, அதனால் பிளேட்டிங் வீடியோலாம் நான் எடுக்கலை. ஸோ மொட்டையாக முடித்த மாதிரி இருக்கும் இன்றைக்கி விலாகு. ஸோ சிட்டு டெட்டுக்கு மட்டன் சமைக்கிற வாசனை வருது பாருங்கள். டெட்டு வந்து இங்கே தான் உட்காந்துருக்கான், அவனுக்கு கொடுக்குற வரைக்கும் இவன் இப்படி தான் உட்காந்துருப்பான். அதனால் எடுத்துகிட்டு கொஞ்சம் அலசிட்டு சாதத்து கூட போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா சாப்பிட்ருவான். கடல் கடியிலேருந்து வெளியவே வராதவன் பாருங்கள், இன்றைக்கி மட்டன் வாசனைக்காக முழிச்சிட்டு உட்காந்துருக்கான் ரொம்ப சுறுசுறுப்பாக. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோடு முடிச்சிடலாம். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல். கட்டாயமாக போய் ஓட்டு போடுங்க, ஓட்டு போட மறந்துடாதீங்க.